بسم الله الرحمن الرحيم. لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تعالى في كلامه العزيز، أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد، எல்லா புகழும் இவ்வுலகை படைத்து பராமரிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணைத்துணையற்றவன், அவனுக்கு ஒப்பாக ஒன்றுமில்லை, ஒருவருமில்லை என்று நான் சாட்சியம் பகிர்கிறேன். மேலும் அருமை தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்ல அல்லாஹ்வின் அடியாரும் இறுதி தூதருமாவார்கள் என்றும் சாட்சியம் பகிர்கிறேன். சலாமன்னும் கருணையும் ஈடேற்றமும் சத்திய தூதர் முஹம்மதே முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது தோழர்கள் மீதும், அவர்களை துயர்ந்தவர்கள், தொடர்ந்தவர்கள், தொடர்கின்றவர்கள், மூமீன்கள், முஸ்லீம்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என பிரார்த்தித்ததன் பின், அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, இன்றைய நாளையிலே நாம் வீற்றிருக்கக்கூடிய இந்த சிறப்பான நாட்களை எந்த முறையிலே கழித்து கொண்டிருக்கின்றோம்? அல்லாஹ்வுடைய திருமறையிலே சத்தியம் செய்து சொல்லக்கூடிய இந்த சிறப்புமிக்க நாட்களை நாம் எப்படி கழித்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை பற்றி சற்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது கருணை கொண்டு எங்களுக்கு இவ்வாறான நிறைய சந்தர்ப்பங்களை, நிறைய அவகாசங்களை தருகின்றான். மனிதன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து கொண்டு பாவங்கள் அற்ற நிலையிலே அல்லாஹ்விடத்திலே இஸ்திகஃபார் செய்து, தௌபா செய்து தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அல்லாஹ்விடத்திலே மனிதன் வரும்பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக வர வேண்டும். நன்மைகளை அதிகமாக சேகரித்து கொண்டு வர வேண்டும். நன்மைகளின் தட்டு பாரத்தால் அது தாழ்ந்ததாக இருக்க வேண்டும். இதற்காக வேண்டி எங்கள் மீது கருணை கொண்ட, அன்பு கொண்ட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நிறைய அவகாசங்களையும் சந்தர்ப்பங்களையும் வழங்கி கொண்டிருக்கின்றான். ஆனால் இந்த சந்தர்ப்பங்களையெல்லாம்
இந்த அவகாசங்களையெல்லாம் மனிதர்கள் கை தவறவிடக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இந்த அவகாசங்களை, இந்த சந்தர்ப்பங்களை அல்லாஹ்வினால் அருளப்பட்ட ஒரு அருள் என்பதனை கூட பொருட்படுத்தாமல் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இதற்கான காரணம் என்ன என்றால், மனிதனுடைய உள்ளம் இந்த துனியாவிலே, துனியாவுடைய ஆசையிலே மூழ்கிவிட்டது. மறுமையுடைய ஆசை மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து எடுபட்டு விட்டது. மனிதன் எல்லா நிலைமைகளிலும் எல்லா நேரங்களிலும் துனியாவுடைய நோக்கத்தோடே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். கபருடைய வாழ்க்கையை மறந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். மஹ்ஷருடைய நிலையை மறந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அல்லாவின் முன்னிலையிலே நாம் எல்லோரும் எழுப்பப்படுவோம். அல்லாவின் முன்னிலையிலே எம்மை நிறுத்தி அல்லாஹ் எங்களிடத்திலே கேள்வி கணக்கு கேட்பான் என்பதனையெல்லாம் மறந்து, உலகம் உலகம், துனியா துனியா என்று மனிதன் துனியாவிலே மூழ்கிவிட்டதன் காரணமாக இந்த அவகாசங்களையெல்லாம், இந்த சந்தர்ப்பங்களையெல்லாம் கை நவளவிடக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களையெல்லாம் கை தவறிவிடக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இது வருடத்திற்கு ஒருமுறை அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. அப்படியாக இருந்தால், மறுமையின் மீது ஆதரவு வைக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால், மறுமையை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தால், இந்த நாட்களை எந்த அளவு அமல்களின் மூலமாக, இபாதத்துகளின் மூலமாக ஒரு மனிதன் அலங்கரிப்பான். இவனுடைய உள்ளத்திலே மறுமையின் ஆசை ஆர்வம் இருக்கின்றனவோ அவன்தான் இந்த நாட்களை அமல்களின் மூலமாக, இபாதத்துகளின் மூலமாக, துஆக்களின் மூலமாக, இஸ்திக்ஃபாரின் மூலமாக, குர்ஆன் திலாவத்தின் மூலமாக, நோன்பின் மூலமாக, சதக்காவின் மூலமாக, தான தர்மங்களின் மூலமாக இந்த நாட்களை பயன்படுத்தி அல்லாஹ் தந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்வான். ஏனென்றால், இந்த சந்தர்ப்பம் மீண்டும் எங்களுக்கு கிடைக்குமோ இல்லையோ என்று யாராலும் கூற முடியாது. இந்த வருடம் இந்த 10 நாட்களை அடைந்த நாம், அடுத்த வருடம் இந்த 10 நாட்கள் எங்களுக்கு கிடைக்குமா இல்லையா என்பது யாருக்கும் உறுதி செய்ய முடியாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இது அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் பாக்கியமாக இருக்கின்றது, மிகப்பெரும் ஒரு அருளாக இருக்கின்றது. ஆனால் அபாக்கிய சாலிகள், ஆனால் பாக்கியமற்றவர்கள் இந்த நாட்களை எல்லாம் துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இந்த நாட்களை எல்லாம் வீண்களிலும் விளையாட்டுகளிலும் கழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இதே போன்று தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தின் இறுதி 10 நாட்களையும் தந்திருக்கின்றான். இந்த ரமலானுடைய இறுதி 10 நாட்களை எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்ன செய்கிறார்கள், எப்படி கழிக்கின்றார்கள்? இந்த 10 நாட்களைத்தான் ஐதுக்காக, பெருநாளுக்காக வேண்டி பர்ச்சேசிங் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்திலே வீதிகளிலே அழிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் கண்டோம். இபாதத்து செய்யப்பட வேண்டிய நாள் 1000 மாதங்களை விட சிறந்தது ஒரு நாள் இருக்கின்றது, ஒரு இரவு இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய திருமறையிலே குறிப்பிட்டு இருக்கக்கூடிய நிலையிலே இவைகளை புறக்கணித்து விட்டு பாதை வழிகளிலே, பஜார் வழிகளிலே தங்கள் அந்த எய்தை கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, எய்துக்கான உடுத்துணிகளை வாங்குவதற்காக வேண்டி சென்று அந்த நாட்களை கழித்த நிலையை பார்க்கின்றோம். அதே போன்று அன்பிற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அஃபாக்கிய சாலிகள், பாக்கியமற்றவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்கள், சிறப்பான 10 நாட்களையும் இப்படி கழிக்கின்றார்கள் என்று சொன்னால், எம்மை போன்ற நஷ்டவாளர்கள், எம்மை போன்ற அஃபாக்கிய சாலிகள், எங்களை போன்ற மோசமானவர்கள் யாரும் இருக்க முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்த இந்த நாட்கள், இந்த அருள் பெறும் நாட்கள், மனிதர்கள் அமல்கள், இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் எமக்காக வேண்டி தந்த இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பொருட்படுத்தாமல், இந்த நாட்களை நாங்கள் கணக்கெடுக்காமல் எங்களுடைய செயல்களை செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், நாம் இவ்வளவு மோசமானவர்களாக இருப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஏனைய காலங்களிலே செய்யக்கூடிய அமல்களை விட இந்த ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல்கள் மிகவும் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. ஜிஹாதை விட சிறந்தது என்று சொன்னார்களே. ஒரு மனிதர் ஜிஹாதிலே செல்கின்றான், அங்கே அவன் உயிர் தப்ப
தப்பி வருகின்றானே, இந்த மனிதனை விட சிறந்தது தான் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. எங்கே அமல்களை தேடக்கூடியவர்கள், எங்கே அமல்களை சம்பாதிக்கக்கூடியவர்கள்? அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் கை நவலவிடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகானதொரு உபதேசத்தை செய்தார்கள். இஹ்தனிம் கம்சன் கபுல கம்ஸ், உங்களுக்கு 5 நிலைகள் வருவதற்கு முன்பதாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 5 நிலைகளை நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அருமை தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அதிலே ஒன்று தான், ஷபாபக கபுல ஹரமிக, உங்களுடைய வாலிப பருவம் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா உடல் திடகாத்தியத்தை தந்திருக்கிறான், வாலிப பருவத்தை தந்திருக்கின்றான். இந்த வாலிப பருவத்தை நீங்கள் வயோதிபம் வருவதற்கு முன்பதாக நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று வாலிபருடைய நிலை என்ன? இன்று வாலிபர்கள் இந்த சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்துகின்றார்கள்? இந்த அல்லாஹ்வினால் அருளப்பட்ட இந்த மிக பெரும் பாக்கியம் பொருந்திய இந்த நாட்களை எந்த முறையிலே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள்? அவர்களுடைய வாழ்க்கைகள், அவர்களுடைய நேரங்கள் எப்படி சென்று கொண்டிருக்கின்றது, அவர்களுடைய வாழ்நாள் எப்படி கழிந்து கொண்டிருக்கின்றது என்பதனை சற்று சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொன்னார்கள், ஷபாபக கபல ஹரமிக, உங்களுடைய வாலிப பருவத்தை வயோதிப பருவம் வருவதற்கு முன்பதாக நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லை என்றால் வயோதிபம் அடைந்து விட்டீர்கள் என்று சொன்னால், வயோதிபம் உங்களை எத்திவிட்டது என்று சொன்னால், வாலிபத்தை எண்ணி கவலை அடைவீர்கள். வாலிப பருவத்திலே நல்ல முறையிலே அமல் செய்ய இருந்துச்சே, நல்ல முறையிலே இபாதத்துகள் செய்ய இருந்துச்சே, பள்ளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ள இருந்துச்சே, நோன்பு பிடிக்க இருந்துச்சே, இதே போன்று தான தர்மங்கள் நல்ல காரியங்கள் செய்ய இருந்ததே என்று மனிதன் வயோதிப நிலையை அடைந்தால் கைசேதம் அடைவான். எனவே அந்த வயோதிபம் வருவதற்கு முன்பதாக உங்களுடைய வாலிப பருவத்தை நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று வசிஹத்தக கபல சக்கமிக்க, உங்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்திருக்கின்றான், உடல் நலத்தை தந்திருக்கின்றான். இது ஒரு மிக பெரும் அருளாக இருக்கின்றது. மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் இருக்கின்றது, இது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிக பெரும் அருளாக இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று அல்லாஹ் எங்களுக்கு எந்த நோயுமற்ற நிலையிலே உடல் திரகார்த்தத்தை தந்திருக்கிறான், உடல் பலத்தை தந்திருக்கிறான். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கின்றது. இது அல்லாஹ் தந்த பாக்கியம் என்று இந்த ஆரோக்கியமான காலத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்கின்றோமா? நோய் வருவதற்கு முன்பதாக இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களுக்கு நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் உங்களுடைய அந்த ஆரோக்கியமான காலத்தை எண்ணி கண்ணீர் சிந்துவீர்கள். ஆனால் அதிலே எந்த பிரயோஜனமும் கிடைக்காது, அதிலே எந்த பலனும் கிடைக்காது. ஆதலால் உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்பதாக அல்லாஹ்வால் அருளப்பட்ட ஆரோக்கியமான காலத்தை நல்ல காரியங்களுக்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியமான காலத்தை தந்திருக்கின்றான், இந்த 10 நாட்களுடைய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த நாட்களிலே நாங்கள் நோன்புகள் நோக்க வேண்டும், குர்ஆன் திலாவத்து செய்ய வேண்டும், அதிகமாக இஸ்திகஃபார் செய்ய வேண்டும், அதிகமாக துஆ செய்ய வேண்டும். பாவ சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எங்கு பார்த்தாலும் பாவங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய நாம் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பாவத்துடைய சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எந்த அளவு இஸ்திகஃபார் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு நாங்கள் பாவ மன்னிப்பு வேண்ட வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே நாம் எங்களுடைய ஆரோக்கியமான காலத்திலே அதிகமாக இபாதத்துகள் செய்ய வேண்டும், அதிகமாக குர்ஆன் திலாவத்துகள் செய்ய வேண்டும், அதிகமாக இஸ்திகஃபார் செய்ய வேண்டும். இல்லை என்றால் நோய் வந்துவிட்டால் கவலை அடைந்து விடுவோம். அடுத்ததாக வகைனாக கபில ஃபக்ரிக்க, அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான், பொருளாதாரத்தை தந்திருக்கின்றான். இந்த பொருளாதாரத்தை நீங்கள் நல்ல வழியிலே செலவிடுங்கள். உங்களுக்கு ஏழ்மை வருவதற்கு முன்பதாக, உங்களுக்கு ஃபக்ர் வருவதற்கு முன்பதாக, உங்களுக்கு வறுமை வருவதற்கு முன்பதாக அல்லாஹ் தந்த இந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழியுங்கள். நல்ல காரியங்களுக்காக வேண்டி செலவழியுங்கள், தீனுக்காக வேண்டி செலவழியுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள், ஏழை எளியவர்களை பாருங்கள், எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அனாதைகளுக்கு உதவி செய்யுங்கள். இந்த நற்பாக்கியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால்
உங்களுக்கு ஏழ்மை வந்துவிட்டாலும் கவலையடைய மாட்டீர்கள். அல்லாஹ் தந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய வழியிலே செலவழித்தேன், அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது ஏழ்மையை அடைந்திருக்கிறேன், கவலை இல்லை. ஆனால் அந்த செல்வ நிலையை இவன் மோசமான வழிகளிலே பயன்படுத்தி நல்ல காரியங்களை செய்யாது, தான தர்மங்கள் செய்யாது, ஏழை எளியோர் வறியோர்களை பார்க்காது, தன்னுடைய செல்வம் தன்னுடைய செல்வம் என்று அந்த செல்வத்திலே பெருமை அடித்துக் கொண்டு யார் யாரெல்லாம் இருப்பார்களோ அல்லாஹ் அவர்களுடைய செல்வத்தை பிடுங்கி விட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் அவர்களுடைய கையில் உள்ள செல்வத்தை எடுத்து விட்டான் என்று சொன்னால் கவலை அடைவார்கள். அந்த செல்வ நிலையை மோசமான நிலையிலே பயன்படுத்தினோமே என்று எண்ணி கவலை அடைவார்கள். எனவே இத்தகைய நிலை உங்களுக்கு வருவதற்கு முன்பதாக உங்களுடைய செல்வத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அருமை தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய செல்வத்தை அல்லாஹ் நாடிவிட்டால் ஒரு செகண்டிலே அவனுடைய செல்வத்தை எடுத்து விடுவான். அவன் அடுத்த செகண்ட் அவன் பரம ஏழையாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மாற்றி விடுவான். கடந்த காலங்களிலே வரலாறுகளை பார்த்தோம், உண்மையிலே நடந்த சம்பவங்களை பார்த்தோம், பெரும் பெரும் செல்வந்தர்களுக்கெல்லாம் ஏற்பட்ட நிலை என்ன? இரவிலே பெரும் பெரும் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், அதிகாலையிலே அவருடைய உணவு தட்டுகளை நீட்டிக்கொண்டு அவர்கள் உணவு எடுப்பதற்காக வேண்டி வரிசையிலே இருந்த செய்திகளை எல்லாம் நாம் கண்டறிந்தோமா இல்லையா? எனவே இது அல்லாஹ் கொடுத்த அருள், இந்த செல்வம் என்பது அல்லாஹ் கொடுத்த அருள். இந்த அருளை அல்லாஹ் எடுப்பதற்கு முன்பதாக நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அருமை தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், வஃபராகக கபல சுஹலிக, அல்லாஹ் உங்களுக்கு ஓய்வு நேரத்தை தந்திருக்கிறான். அன்பிற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஓய்வு நேரம் என்பது இருக்கிறதே, இது அல்லாஹ்வால் அருளப்பட்ட ஒரு அருள். இந்த ஓய்வு நேரமும் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். எனவே இந்த ஓய்வு நேரத்தை நீங்கள் வேலை வருவதற்கு முன்பதாக, வேலை பழு உங்களை வந்தடைவதற்கு முன்பதாக ஓய்வு நேரத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான உபதேசத்தை செய்தார்கள். இன்று எங்களுடைய ஓய்வு நேரங்களை எல்லாம் எப்படி கழிக்கின்றோம்? எங்களுக்கு ஓய்வு நேரங்கள் நிறைய இருக்கின்றது, ஆனால் இந்த ஓய்வு நேரங்கள் அல்லாஹ்வுடைய அருள் என்று நினைக்காமல், அல்லாஹ்வுக்கு சுக்ரு செய்யாமல் இந்த ஓய்வு நேரங்களை மோசமான நிலைகளிலே பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இந்த ஓய்வு நேரங்களை தொலைக்காட்சிக்கு முன்னாலும், டிவிக்கு முன்னாலும், நாடகத்திற்கு முன்னாலும், சீரியலுக்கு முன்னாலும், இதே போன்று மோசமான காரியங்களுக்கு முன்னால் தங்களுடைய ஓய்வு நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்களை பார்க்கின்றோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஓய்வு நேரம் அல்லாஹ் எமக்கு தந்தது. இந்த ஓய்வு நேரத்திலே அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனை புரட்டி பார்க்கின்றோமா? அந்த குர்ஆனை படிக்கின்றோமா? அந்த குர்ஆனிலே சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோமா? குர்ஆனுடைய தர்ஜுமாவை பார்க்கின்றோமா? ஹதீஸ்களை பார்க்கின்றோமா? தஸ்பீஹ் செய்கின்றோமா? திக்ர் செய்கின்றோமா? துஆ செய்கின்றோமா? இஸ்திக்ஃபார் செய்கின்றோமா என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இவைகளை பற்றியெல்லாம் அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே கேட்பான். உனக்களித்த ஓய்வு நேரத்தை நீ எப்படி செலவழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். நாம் என்ன சொல்ல போகின்றோம்? ஃபேஸ்புக்குக்கு முன்னால் உட்கார்ந்து விட்டோம் என்று சொன்னால் பல மணித்தியாலங்கள் வீணாக கழித்து கொண்டு செல்கின்றோமே, அங்கே வீணாக எங்களுடைய நேரத்தை போக்கிக் கொண்டு செல்கின்றோமே. இந்த நேரத்தை பற்றி அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? இந்த நேரத்தை பற்றி அல்லாஹ் கேட்பானா இல்லையா? இங்கே செலவிடக்கூடிய அரை மணித்தியாலத்திலே இரண்டு குர்ஆன்களை, இரண்டு ஜுசுகளை ஓதலாமே, ஏன் இதை ஓதாமல் இருக்கின்றோம்? இந்த அரை மணித்தியாலத்துக்குள்ளே பல தஸ்பீகள், பல திக்ர்கள், பல இஸ்திக்ஃபார்கள் செய்ய முடியுமே. இது செய்யாமல் அங்கே வீணாக எங்களுடைய நேரத்தை கழிக்கின்றோமே. இதை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் எங்களிடத்திலே கேட்பான். எனவே தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஃபராக கபல சுஹலிக, உங்களுக்கு வேலை பழு வருவதற்கு முன்பதாக உங்களுடைய ஓய்வு நேரங்களை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வஹயாதக கபுல மௌத்திக, அடுத்ததாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதே, இந்த வாழ்க்கை உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பதாக நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஹயாத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், இந்த ஹயாத்துக்கு அடுத்தது மௌத்தாக இருக்கின்றது, இந்த மௌத் எப்பொழுது எங்களை வந்தடையும் என்று யாராலும் சொல்ல முடியாது, எவராலும் கேரண்டி கொடுக்க முடியாது. வாழ்க்கை
வாழ்க்கைக்கு எந்த கேரண்டியுமே கிடையாது, மரணத்திற்கு சிறிய குழந்தை என்று கிடையாது, வாலிபர்கள் என்பது கிடையாது, வயோதிபம் என்பது கிடையாது. ஒவ்வொருவரும் மரணிக்கக்கூடியவர்கள். அவருடைய அஜல் வந்துவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ரூஹுகளை அப்படியே கைப்பற்றி விடுவான். இதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களுடைய கண் முன்னே எத்தனையோ நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கின்றான். வீதியிலே செல்கின்றார்கள், ஒன்றுமே செல்லாமல் செல்கின்றார்கள். ஒரு வாகனம் வந்து அடிக்கின்றது, அவன் மரணித்து விடுகின்றான். அவன் நினைத்து கூட பார்த்திருப்பானா, நான் இப்பொழுது மரணிப்பேன் என்று? நோயாளியாக இருந்தானா? இல்லை, திடகாத்திரமாக இருந்தான், வாலிப பருவத்தோடு இருந்தான், நல்ல முறையிலே இருந்தான், வீட்டிலே கடைக்கு போய் வருவதாக சொல்லிவிட்டு சென்றான், வீட்டுக்கு ஜனாசாவாக வருகின்றான் என்று அவன் நினைத்திருப்பானா? அவனுடைய மனைவி நினைத்திருப்பாளா? குழந்தைகள் நினைத்திருப்பார்களா? இப்படி நெருக்கமாகத்தான் மரணம் இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, மரணம் ஒரு மனிதனுக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கின்றது. ஒரு தொழுகை தொழுது விட்டோம் என்றால் அடுத்த தொழுகை தொழுவோமா இல்லையா என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. இப்படி மரணம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹயாதக கபில மௌதிக, உங்களுடைய வாழ்நாளை, உங்களுடைய ஹயாத்தை, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பதாக நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மரணம் வந்துவிட்டால் கை சேதம் அடைவீர்கள். ஹயாத்துடைய வாழ்க்கையை, இந்த வாழ்நாளை நீங்கள் வீணாக வேடிக்கையாக கழித்து விட்டீர்கள் என்று சொன்னால் மரணம் வந்துவிட்டால் கை சேதம் அடைவீர்கள். அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவீர்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்பீர்கள், யா அல்லாஹ், எங்களை நீ இன்னும் கொஞ்சம் காலம் இந்த உலகத்திலே விட்டு வைப்பாயாக. நாங்கள் சதக்கா செய்வோம், தான தர்மங்கள் செய்வோம், நல்ல அமல்களை செய்வோம், நற்கிரியைகளை செய்வோம். இதற்காக வேண்டி யா அல்லாஹ், இன்னும் கொஞ்சம் காலம் நீ எங்களை விட்டு வைப்பாயாக என்று மனிதன் அந்த கடைசி சந்தர்ப்பத்திலே கெஞ்சுவான். இந்த நிலை மீன்களே, முஸ்லிம்களே, உங்களுக்கு வரக்கூடாது. எனவே இந்த மவுத் வருவதற்கு முன்பதாக உங்களுடைய ஹயாத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அழகானது ஒரு உபதேசத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களே. இந்த உபதேசத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எத்தனை பேர் எமது சமூகத்திலே மரணத்தை எண்ணி எண்ணி அந்த மௌத்துக்காக வேண்டி தங்களை தயார்படுத்தக்கூடியவர்கள் எத்தனை பேர் இன்று மரணத்தை அப்படியே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். துனியாவுடைய இன்பங்கள், துனியாவுடைய ஆசைகள் மனிதனுடைய மரணத்தை மறக்கடித்து விட்டது. மனிதன் வியாபாரம் செய்ய வேண்டும், தொழில் செய்ய வேண்டும், ஒரு வாகனம் வாங்கினால் இன்னொரு வாகனம் வாங்க வேண்டும், ஒரு வீடு கட்டினால் இன்னொரு வீடு கட்ட வேண்டும். இப்படியாக துனியாவுடைய ஆசையிலே மனிதன் மூழ்கி மூழ்கி துனியாவுடைய சிந்தனையிலே மூழ்கிவிட்டான். மறுமையை மறந்து விட்டான், மௌத்தை மறந்து விட்டான், அல்லாஹ்வுடைய போதனைகளை மறந்து விட்டான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகிய உபதேசங்களை மனிதன் மறந்து விட்டான். மரணம் வந்து விட்டது, மரணம் நெருங்கிவிட்டது. இப்பொழுது தான் மனிதன் கை சேதம் அடைவான், அல்லாஹ்விடத்திலே அவகாசத்தை கேட்பான் என்று அல்லாஹு சுபஹானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பிற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் இந்த மரணத்தை அனுபவிக்கத்தான் இருக்கின்றோம். நாம் எல்லோரும் இந்த மரணத்தை எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். இன்றோ நாளையோ நாம் இந்த உலகத்தை விட்டு போகப் போகின்றோம். இது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. இங்கே இருக்கக்கூடிய வீடு நிரந்தரமானதல்ல. எங்களுடைய உறவுகள் அனைத்தையும் விட்டு செல்லப் போகின்றோம். ஆறடி குழிக்குள்ளே எங்களை கொண்டு போய் விட்டு எல்லா உறவினர்களும் திரும்பி வந்து விடுவார்கள். அந்த ஆறடி குழிக்காக வண்டி, அந்த குழி ஒன்று சுவர்க்கத்தின் பூங்காவனமாக இருக்கும் அல்லது நரகத்தின் படுகுழியாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் அது சுவர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்க வேண்டும் என்பது தான் இந்த துனியாவுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கின்றது. இதை மறந்துவிட்டு துனியாவை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றோம். துனியாவிலே வீடுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றோம், தொழில்களை வியாபாரங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையாக அலங்கரிக்கப்பட வேண்டிய இடத்தை மறந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஹயாத்தை
உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்பதாக நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அழகான உபதேசம் அன்பிற்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அழகானதோர் உபதேசம், இந்த உபதேசத்தை ஒரு மனிதன் பின்பற்றுவான் என்று சொன்னால் அவன் உண்மையிலேயே வெற்றியாளனாக மாறிவிடுவான், உண்மையிலேயே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனிதனாக மாறிவிடுவான். இந்த உபதேசத்தை ஒரு மனிதன் புறக்கணித்து வாழ்வான் என்று சொன்னால் இவன் போன்ற அபாக்கியசாலிகள் யாரும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும், இவன் போன்ற மோசமானவன் யாரும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எனவே இன்றோ நாளையோ இப்பொழுதோ மரணத்தை சந்திக்கக்கூடிய நாம், சந்திக்க இருக்கக்கூடிய நாம் இந்த ஹயாத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கின்றான். இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்துடைய இந்த பாக்கியத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்றான். இந்த பத்து நாட்களில் நாம் அதிகமாக இபாதத்துகள் செய்ய வேண்டும் அன்பிற்குரிய சகோதரர்களே, அதிகமாக அமல்கள் செய்ய வேண்டும். அடுத்த வருடம் இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குமா இல்லையா என்று யாராலும் உறுதி செய்ய முடியாது. அவ்வளவு பெரும் பாக்கியத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்திலே எமக்காக வண்டி தந்திருக்கின்றான். அந்த நாட்களிலே ஒரு நாள் தான் அரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த நாள். அந்த நாளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அரஃபாவுடைய நாளை நாம் அடைய இருக்கின்றோம். எனவே அந்த அரஃபாவுடைய நாளை நாங்கள் வீணாக்கிவிடக்கூடாது. அந்த அரஃபாவுடைய தினத்தை நாங்கள் வேறு வேலைகளில் ஈடுபட்டு அந்த அரஃபாவிலே பெற வேண்டிய சிறப்புகளை நாங்கள் இழந்துவிடக்கூடாது. இந்த பத்து நாட்களிலும் பெற வேண்டிய சிறப்புகளை நாம் இழந்துவிடக்கூடாது. நாம் எங்களுடைய உள்ளங்களிலே கை வைத்து கேட்க வேண்டும், இந்த பத்து நாட்களில் என்ன அமல்களை நாம் செய்தோம், இந்த பத்து நாட்களை எப்படி நாங்கள் ஹயாத்தாக்கினோம், எங்களை கழிந்துவிட்ட நாட்களை எப்படி நாங்கள் ஹயாத்தாக்கி வளமை போன்று இந்த நாட்களை கழித்து விட்டோமா, அல்லது சிறப்பான அமல்கள் செய்து குர்ஆன்கள் ஓதி திக்ர்கள் செய்து தஸ்பீஹ்கள் செய்து இஸ்திக்ஃபார் செய்து இந்த நாட்களை நாங்கள் சிறப்பாக்கினோமா என்று நானும் நீங்களும் கேட்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். பல நாட்களை கழித்து விட்டோம், எஞ்சியிருக்கக்கூடிய நாட்கள் இன்னும் எங்களை இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் இந்த அவகாசத்தை சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். எனவே எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களை அதிகமாக திக்ர் மூலமாகவும் தஸ்பீஹாத்களின் மூலமாகவும் இஸ்திகஃபார்களின் மூலமாகவும் நோன்பின் மூலமாகவும் குர்ஆன் திலாவத்தின் மூலமாகவும் சதகாக்கள் தான தர்மங்களின் மூலமாகவும் எஞ்சியிருக்கக்கூடிய பத்து நாட்களை எஞ்சியிருக்கக்கூடிய பத்து நாட்களில் எஞ்சியிருக்கக்கூடிய சில நாட்களை ஏனும் நாங்கள் சிறப்பிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியத்தையும் தர வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அரஃபாவுடைய நாளை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த அரஃபாவுடைய நாளும் இந்த அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சிறப்பித்து சொல்லக்கூடிய அந்த நான்கு மாதங்களில் ஒரு மாதமாகிய துல்ஹஜ் மாதத்திலே இருக்கின்றது. இந்த துல்ஹஜ் மாதம் சிறப்பான மாதம். அல்லாஹ்விடத்திலே 12 வருடத்திலே 12 மாதங்கள் இருக்கின்றன. அவைகளிலே அர்பஅத்துன் ஹுரும், நான்கு மாதங்கள் சங்கைக்குரிய மாதங்கள். அந்த நான்கு மாதங்களில் ஒரு மாதம்தான் துல்ஹஜ்ஜா, இந்த ஹஜ்ஜுடைய மாதம். எனவே இந்த ஹஜ்ஜுடைய மாதத்திலே வரக்கூடிய அந்த நாள் தான் யௌமுல் அரஃபாவாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அந்த அரஃபாவுடைய நாள் அதாவது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த பத்து நாட்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய வலையாலின் அஷிர், இந்த பத்து நாட்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றானே, சூரா ஃபஜிர்லே சொல்கின்றானே, அந்த பத்து நாட்களில் ஒரு நாள் தான் இந்த அரஃபாவுடைய நாளாக இருக்கின்றது. எனவே இந்த நாளையிலே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அதிகமாக அமல்கள் அதிகமாக இபாதத்துகள் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த யௌமுல் அரஃபாவுடைய நாளை பற்றி அதாவது உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ரஜுலம் மினல் யஹூத், யஹூதிகளில் இருந்த ஒரு மனிதர், காலயா அமீருல் முஃமினீன் ஆயத்துன் ஃபீ கிதாபிக்கும், அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுடைய குர்ஆனிலே உங்களுடைய கிதாபிலே வேத நூலிலே ஒரு ஆயத்து இருக்கின்றது, அந்த ஆயத் எங்கள் மீது இருந்தால், அந்த ஆயத் எங்களிடத்திலே இருந்தால் நாம் அந்த ஆயத்தை அந்த ஆயத்திறங்கிய அந்த நாளை நாங்கள் ஐதாக பெருநாள் தினமாக நாங்கள் எடுப்போம், பெருநாள் தினமாக அந்த நாளை நாங்கள் கொண்டாடுவோம் என்று ஒரு யஹூதி உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சொல்கின்றார். கால ஐயு ஆயா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள் அந்த யஹூதியிடத்திலே, அது எந்த ஆயத்,
நீங்கள் சொல்லக்கூடிய அவ்வளவு சிறப்பு மிக்க ஆயத், அந்த ஆயத்து இறங்கிய அந்த நாளை, அந்த ஆயத்து இறங்கியதை நீங்கள் ஐதாங்க பெருநாளாக கொண்டாடுவீர்கள் என்று சொன்னால், அந்த ஆயத்து தான் என்ன, அவ்வளவு மகிமைக்குரிய சிறப்புக்குரிய ஆயத்து தான் என்ன என்று கேட்டதற்கு கால அந்த யஹூதி சொல்கிறார், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரழீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இந்த திருக்குர்ஆனுடைய ஆயத்திறங்கிய நாள் அந்த நாள் தான் அரபாவுடைய நாள். அந்த நாள் அல்லாஹ் என்ன சொல்கின்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், நான் இன்றைய நாளிலே உங்களுக்கு உங்களுடைய தீனை மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருளை என்னுடைய நிஅமத்தை நான் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன். வ ரழீது லக்கும் அல் இஸ்லாம தீனா, இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கு தீனாக மார்க்கமாக நான் புரிந்து கொண்டேன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அரஃபாவுடைய தினத்திலே இறக்கினானே இந்த ஆயத். இந்த ஆயத்தை அந்த யஹூதி சொல்லிவிட்டு சொல்கின்றான், இந்த நாளை ஈதாக நாங்கள் கொண்டாடுவோம் என்று. அவ்வளவு சிறப்பு மிக்க நாள்தான் அரஃபாவுடைய நாளாக இருக்கின்றது. அவ்வளவு சிறப்புகள் பொருந்திய நாள்தான் அந்த அரஃபாவுடைய நாளாக இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அரஃபாவுடைய தினத்திலே அருமை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான உபதேசங்களை செய்தார்கள், மக்களுக்கு அழகான உபதேசங்களை செய்தார்கள், மக்களுடைய ஜாங்கிலியத்துடைய பழக்கங்களை எல்லாம் எடுத்தெறிந்து விட்டார்கள். அந்த ஜாங்கிலியத்துடைய பண்புகளை எல்லாம் தங்களுடைய கால்களுக்கு கீழே போட்டு புதைத்து விட்டார்கள் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குல வேறுபாடுகளை, மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த குல அந்தஸ்துகளை எல்லாம் அப்படியே துடைத்து எறிந்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொல்லிய அனைவரும் ஒரு தாய் வயிற்று குழந்தைகளை போன்று, அவர்களுக்கு மத்தியிலே ஃபரக்கு கிடையாது, அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினை கிடையாது, அவர்களிடத்திலே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற வேறுபாடு கிடையாது, அரபிக்கும் அஜமிக்கும் மத்தியிலே வித்தியாசம் கிடையாது, வெள்ளையனுக்கும் கருப்பனுக்கும் மத்தியிலே வித்தியாசம் கிடையாது, எல்லோரும் ஒன்று பிறந்தவர்கள், எல்லோரும் ஒரு தாய்க்கு பிறந்த சகோதரர்கள் என்ற சமத்துவத்தையும் ஒற்றுமையையும் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளிலே போதித்தார்கள். இஸ்லாமிய சமூகத்திற்கு மாத்திரமல்ல, முழு உலக மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு உபதேசமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அரபாவுடைய உபதேசம் இருந்தது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த ஜாங்கிலியா கால மக்கள், மடமையிலே மூழ்கியிருந்த மக்கள், விரோதங்களையும் குரோதங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமைப்படுத்தினார்கள், அந்த மக்களை ஒன்றுபடுத்தினார்கள். அந்த உபதேசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரபாவுடைய தினத்திலே செய்தார்கள். அன்பிற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சமத்துவம் இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்கின்றதா? இந்த ஒற்றுமை இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்கின்றதா? இன்று உடன் பிறந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை கிடையாது, அண்ணனுக்கும் தம்பிக்கும் மத்தியிலே ஒற்றுமை கிடையாது, சகோதரனுக்கும் சகோதரிக்கும் மத்தியிலே ஒற்றுமை கிடையாது, தாய்க்கும் தந்தைக்கும் மத்தியிலே ஒற்றுமை கிடையாது. போட்டிகளும் பொறாமைகளும் விரோதங்களும் குரோதங்களும் இன்று சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய உம்மத்து இன்று அப்படியே சீரழிந்து இருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசங்களை எல்லாம் அப்படியே மறந்துவிட்ட சமுதாயமாக இன்று இஸ்லாமிய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். குடும்பங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை, ஊர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை, அண்டை அயலார்களுக்கு மத்தியிலே பிரச்சனை, உறவினர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை. பல வருட காலமாக வழக்கு பேசக்கூடியவர்கள், வழக்காணக்கூடியவர்களை பார்க்கின்றோம். யார்? முஸ்லீம்கள். சகோதரனும் சகோதரனும் அந்நியமிடத்திலே சென்று நீதியை கேட்கக்கூடிய அவல நிலையை நாம் பார்க்கின்றோம். ஒற்றுமையை போதித்த மார்க்கத்திலே இருந்து கொண்டு, சகோதரத்துவத்தை சொல்லிக் கொடுத்த மார்க்கத்திலே இருந்து கொண்டு, விரோதங்களை குரோதங்களை குளித்தோண்டி புதைத்த மார்க்கத்திலே இருந்து கொண்டு இன்று அந்நியமிடத்திலே கை கட்டி இருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். பல வருட காலமாக ஒரு அடி பூமிக்காக, ஒரு அடி காணிக்காக, இந்த துனியாவுடைய இன்ப துன்பங்களுக்காக இன்று போலீஸ் நிலையங்களிலே முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இன்று அதே போன்று வழக்கு துறைகளிலே, அதாவது நீதிமன்றங்களிலே முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். எங்கே முஸ்லிம்கள்? எங்கே ரசூலுல்லா உருவாக்கிய முஸ்லிம்கள்? இந்த சகோதரத்துவத்தை பார்த்து அந்நிய மக்கள் இஸ்லாத்தை ஏற்க வேண்டுமா இல்லையா? ஆனால் இன்று முஸ்லிம்களை
பார்த்தால் அந்நியவர்கள் இஸ்லாத்திற்குள்ளே வரமாட்டார்கள். அவ்வளவு மோசமாக இன்று முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று சமூகத்துக்கு மத்தியிலே, இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியிலே அவர்களுக்குள்ளே அதாவது குலப்பெருமை அளித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். சில குலம் அடுத்த குலத்திற்கு பெண் கொடுக்காத நிலையும் இன்றும் கூட எமது இஸ்லாமிய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவர்கள் பெண் கொடுக்கும் பொழுது அல்லது பெண் எடுக்கும் பொழுது அவர்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் எந்த குலத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் செய்யது குலத்தை சார்ந்தவர்களா அல்லது கான் குலத்தை சார்ந்தவர்களா அல்லது வேறு வேறு அன்சாரி குலத்தை சார்ந்தவர்களா என்று இன்றும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். தமிழ் மக்களுக்கு மத்தியிலே இல்லாவிட்டாலும் கூட மற்ற சகோதரிடத்திலே, இஸ்லாமிய சகோதரிடத்திலே இந்த குல வேறுபாடு இன்றும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதே போன்று மதுஹப் என்ற வேறுபாடுகள், ஷாஃபி மதுஹபா, ஹனஃபி மதுஹபா, ஹம்பலியா, மாலிகா, இவர்கள் வேறு வேறாக பிரிந்து, இவர்கள் ஹம்பலி என்றால் வேறு, ஹனஃபி என்றால் வேறு, ஷாஃபி என்றால் வேறு. ஷாஃபி மதுஹபுக்காரன் ஹம்பலி மதுஹபுக்காரனுக்கு பெண் கொடுக்க மாட்டான். அதே போன்று ஏனைய மதம், மாலிகி மதத்தில் உள்ளவர்கள் அடுத்தவர்களுடைய அதாவது கொள்கையிலே இருக்கக்கூடிய மதுகபிலே இருக்கக்கூடியவர்களிடத்திலே இருந்து பெண்களை எடுக்க மாட்டார்கள். இப்படியாக மதுகப ரீதியாக இன்று இஸ்லாமிய சமூகம் பிரிந்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். பல பிரிவுகளாக பிரிந்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று பல இயக்கங்களாக இஸ்லாமிய சமூகம் பிரிந்து பிளவுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். அடுத்த இயக்கத்துக்காரனை பார்த்து சலாம் சொன்னால் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்ல கூடிய ஒரு நிலையை இன்று இஸ்லாமிய சமூகத்திலே பார்க்கின்றோம். இந்த ஜாஹிலியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்தோண்டி புதைத்தார்களே, அரஃபாவுடைய தினத்திலே உபதேசம் செய்தார்களே, இவைகளை எல்லாம் மறந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிறவுகள், இப்படியான சண்டைகள், இப்படியான சச்சரவுகள் எந்த அளவு என்று சொன்னால் இன்று பார்க்கின்றோம். தௌஹீத் தௌஹீத் என்று பேசுகின்றார்கள், ஆனால் அவர்களுக்கு மத்தியிலும் பல பிளவுகள், பல பிரச்சனைகள், பல குழுவுகள். அவர்கள் அடுத்தவர்களை ஏசுகிறார்கள். இப்படியாக பிளவுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அடுத்த இயக்கக்காரனை பார்க்கும் பொழுது மிக பெரும் ஒரு வெறுப்போடு ஒரு காவிரி பார்ப்பது போன்று பார்க்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய மத இஸ்லாமிய சமூகம் எந்த நிலைமைக்கு மாறிவிட்டது என்று சொன்னால், எந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு மாறிவிட்டார்கள் என்று சொன்னால், காவிரிகள் இவர்களை பார்த்தால் ஒருபோதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இஸ்லாம் சமத்துவத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் என்பதை அவர்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். இஸ்லாம் ஒற்றுமையை போதிக்கக்கூடிய மார்க்கம் என்பதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்று பார்க்கின்றோம், பள்ளி வாயிலே தொலைவரக்கூடிய சகோதரர்களை அடிக்கின்றார்கள், அவர்களை அடித்து நோவினை செய்கின்றார்கள். அந்நிய போலீஸ்காரர்களுக்கு முன்னிலையிலே இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களை அடிக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். காரணம் என்ன? அவன் பள்ளிக்கு வருகின்றான், அவன் ஜும்மாவுக்கு வருகின்றான், அவன் ஏனைய இயக்கத்தை சார்ந்தவனாக இருக்கின்றான், அவன் அடுத்த இயக்கத்தை சார்ந்தவனாக இருக்கின்றான் என்பதற்காக வேண்டி பள்ளி வாயிலுக்கு வரக்கூடிய அப்பாவி மனிதனை பிடித்து அனைவரும் சேர்ந்து அடிக்கக்கூடிய ஒரு நிலை. இதை பார்த்தால் யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களா? இதை பார்த்தால் யாராவது இஸ்லாத்திற்குள்ளே வருவார்களா? அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு மோசமாக நடைபெற்றது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கடந்த காலங்களிலே நாம் பார்த்தோம், இலங்கையெல்லாம் நடந்த வரலாறுகளை, செய்திகளை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். பள்ளி வாயிலுக்குள்ளே வந்து பள்ளிக்குள்ளே இருக்கக்கூடிய சகோதரர்களை துண்டு துண்டாக வெட்டினார்களே. எங்கே இவர்களிடத்திலே இஸ்லாம்? ரசூலுல்லாஹ் போதித்த போதனை எங்கே? ரசூலுல்லாஹ் செய்த உபதேசம் எங்கே? ரசூலுல்லாஹ் அரபாவிலே செய்த உபதேசம் எங்கே? இன்று இஸ்லாமிய சமூகம் இப்படியாக மாறிக்கிடக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இஸ்லாத்துக்கு மத்தியிலே ஒற்றுமை கிடையாது, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை கிடையாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த சமூகம் ஒற்றுமைப்பட வேண்டும், இஸ்லாமிய சமூகம் ஒற்றுமைப்பட வேண்டும். இஸ்லாமிய சமூகம் குர்ஆன் சுன்னா கீழே அவர்கள் அணிதிரள வேண்டும். அப்பொழுது தான் முஸ்லிம்கள் ஒற்றுமையாக வாழக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்பொழுது தான் முஸ்லிம்களை பார்த்து மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே நுழைவார்கள். இன்று மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே பிளவுகள் இருக்கின்றதே என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இன்று முஸ்லிம்கள் மாறிவிட்டார்கள். இஸ்லாத்திற்குள் அப்படி இருக்கின்றதே, இஸ்லாத்திற்குள் இப்படி இருக்கின்றதே, எங்கே ஒற்றுமை இருக்கின்றது? உங்களுக்குள்ளே பிளவுகள் இருக்கின்றதா இல்லையா? உங்களுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கின்றதா இல்லையா?
இல்லையா? உங்களுக்குள்ளே அடித்துக் கொள்கின்றார்களா இல்லையா? இங்கே ஒற்றுமை என்ன சொல்கிறீர்கள் என்று மாற்று மதத்தவர்கள் முஸ்லிம்களிடத்திலே கேட்கக்கூடிய அளவுக்கு இன்று முஸ்லிம்களுடைய ஒற்றுமையாக மாறிவிட்டது. எனவே அன்பிற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, முழு உலக மக்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவுடைய தினத்திலே செய்த உபதேசம் அந்த ஹுத்துபா பெரியோசனம் அளிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவன் யார்? இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும், உங்களே அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவன் யார் என்று சொன்னால் செல்வம் உள்ளவன் அல்ல, ஆட்சி அதிகாரம் உள்ளவன் அல்ல. யாருடைய உள்ளத்திலே தக்குவா இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்திலே இரையச்சம் இருக்கின்றனவோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, எங்களுக்குள்ளே ஒற்றுமையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எங்களுக்குள்ளே சகோதரத்துவத்தை சமத்துவத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த அரஃபாவுடைய தினத்தை நாங்கள் நல்ல முறையிலே இபாதத்துகளின் மூலமாக, இஸ்திக்ஃபாரின் மூலமாக அந்த நாளை நாம் கழிக்க வேண்டும். ஹாஜிகள் எல்லாம் அங்கே அரஃபாவிலே இருப்பார்கள். அந்த அரஃபாவுடைய காட்சி கூட எதை எமக்கு உணர்த்துகின்றது? ஒற்றுமையும் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் தான் உணர்த்துகின்றது. பல நாட்டு மக்கள் வருகின்றார்கள், பல நிற மக்கள் வருகின்றார்கள், பல நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வருகின்றார்கள். அங்கே வந்து எல்லோரும் அந்த வெள்ளாடையை அணிந்து கொண்டு லெப்பை அங்கே சொல்லி அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்களாக இருக்கிறார்களே, இது ஒற்றுமையை உணர்த்துகின்றது. முஸ்லிம்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், முஸ்லிம்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும், முஸ்லிம்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒற்றுமையை தான் அந்த அரபாவுடைய நாள் உணர்த்துகின்றது. அந்த அரபாவுடைய நாளையிலே அருமை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்ணாமல் பருகாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். சஹாபாக்கள் சிலர் பேசுகின்றார்கள், ரசூலுல்லாஹ் நோன்பு பிடித்திருக்கிறார்களோ. இன்னும் சிலர் சொல்கிறார்கள், இல்லை ரசூலுல்லாஹ் நோன்பு நோக்கவில்லை என்று சொல்கிறார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை எடுத்து அதை மக்களுக்கு முன்னிலே குடிக்கின்றார்கள். அரஃபாவுடைய தினத்திலே ஹாஜிகள் நோன்பு நோக்க மாட்டார்கள், ஹாஜிகள் நோன்பு நோக்க கூடாது. ஆனால் ஹஜ் செய்யாத நாம் அந்த தினத்திலே அரஃபாவுடைய நாளையிலே நோன்பு நோக்க வேண்டும். அரஃபாவுடைய நாளையிலே அதிகமாக இஸ்திகஃபார் செய்ய வேண்டும். ஏனென்றால் அரஃபாவுடைய நாளில் தான் அதிகமான மக்கள், நரகத்திற்குரிய மக்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விடுதலை செய்யக்கூடிய நாளாக இருக்கின்றான். எனவே அந்த நாளையிலே அழுது அழுது கண்ணீரை சிந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னை நரகத்துடைய பட்டியலில் நீ என்னை சேர்த்து விடாதே, நரகத்திலே நீ என்னை நுழைத்து விடாதே, ஒரு நொடி பொழுது கூட என்னை நீ நரகத்திலே நுழைத்து விடாதே, அந்த நரகத்துடைய தண்டனை என்னால் தாங்க முடியாது யா அல்லாஹ், அந்த நரகத்துடைய வேதனை என்னால் தாங்க முடியாது யா அல்லாஹ், அந்த பயங்கரமான நரகத்தை விட்டு நீ என்னை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ், நான் நரகத்திற்குரிய என்ன செயலை செய்திருந்தாலும் நீ கஃபார், நீ ரஹ்மான், நீ ரஹீம், நீ என்னை மன்னித்து விடுவாயாக என்று கண்ணீர் சிந்தி படைத்த ரப்புக்கு முன்னால் நாம் துஆ செய்ய வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த நாளையிலே அரஃபாவுடைய தினத்திலே அதிகமாக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். சுவர்க்கத்தை நாங்கள் வேண்ட வேண்டும். எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்கும்படி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். என்றால் எங்களுடைய இறுதி முடிகள் எப்படி ஆகும் என்று யாரும் சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமின் மாலையிலே மூமினாக இருப்பான், காலை ஆகும் பொழுது காஃபிராக ஆகிவிடுவான், காலையிலே காஃபிராக இருப்பான், மாலை ஆகும் பொழுது மூமினாகி விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவ்வளவு பயங்கரமான நிலை. எனவே எங்களுடைய இறுதி மூச்சு நல்லதாக அமைய வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திருக்களிமாவோடு மரணிக்க வேண்டும். சுஜூதிலே இருக்கும் பொழுது மரணிக்க வேண்டும். நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கும் நிலையிலே எங்களுடைய ரூஹ் பிரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துஆ செய்ய வேண்டும். இந்த அரஃபாவுடைய நாளை இன்ஷா அல்லாஹ் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அடுத்த அரஃபா எங்களுக்கு கிடைக்குமா இல்லையா, அரஃபாவுடைய தினம் எங்களுக்கு கிடைக்குமா இல்லையா என்று யாராலும் சொல்ல முடியாது. எனவே இந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த நாளையிலே கொஞ்சம் நாங்கள் அதிகமாக துஆ செய்ய வேண்டும்.
வேண்டும். எங்களுடைய ஏனைய வேலைகளை எல்லாம் குறைத்துவிட்டு, எங்களுடைய ஏனைய வேலை பழுகளை எல்லாம் குறைத்துவிட்டு இரவிலே நின்று வணங்க வேண்டும். இரவிலே அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். அந்த அரஃபாவுடைய பகலிலே அல்லாஹ்விடத்திலே நாம் துவா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே இஸ்திஃபார் செய்ய வேண்டும். அதே போன்று அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த அரஃபாவுடைய தினம் முடிந்து விட்டவுடனே ஈதுடைய நாளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஈதுல் அல்ஹாவை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஈதுல் அல்ஹாவுடைய நாளில் கூட எங்களுடைய உறவுகளை எல்லாம் நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய உறவினர்களோடு நாங்கள் பேச வேண்டும். நாங்கள் பேசாமல் யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களோடு நாம் இப்பொழுதே பேச வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய நாம் அவர்களோடு பேசவில்லை என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை, நாம் செய்யக்கூடிய இபாதத்களை, நல்லறங்களை அங்கே அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டும் பொழுது யார் யாரெல்லாம் உறவுகள் முறித்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அப்படியே விட்டுவிடும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வானவிடத்திலே கட்டவிழிடுவான். ஹத்தா யஸ்தலிஹா, அவர்கள் இருவரும் ஒன்று சேரும் வரை, அவர்கள் இருவரும் இணக்கப்படும் வரையும் அவர்களை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுவான். எனவே நாம் உறவுகளை அண்டி வாழ வேண்டும், உறவுகளை நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும், உறவுகளை பிரிந்து வாழக்கூடாது, அண்டே அயலார்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். இந்த ஐதுளைய தினத்திலாவது நாம் உறவுகளை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அந்த உறவுகளுக்கு நாம் டெலிஃபோன் பண்ணி அவர்களோடு பேசி அவர்கள் நாம் செய்த தவறுகள் இருப்பின் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு பக்குவம் உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த மிகப்பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். இந்த பாக்கியத்தை பாக்கியமாக கருதி நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று ஜும்மா அதாவது பெருநாளுடைய ஐதுடைய தினத்திலே நாம் எல்லோரும் குளித்துக் கொள்வது முஸ்தஹப்பாக இருக்கின்றது. அந்த ஈதுடைய தினத்திலே நாம் குளித்து கொண்டு அந்த ஐதுக்காக வேண்டி நாம் பள்ளி வாயிலுக்கு செல்ல வேண்டும். அதாவது ஐதுல் ஃபித்ரிலே நோன்பு பெருநாள் நாம் செல்லும் பொழுது சாப்பிட்டு செல்வது முஸ்தஹப்பாக, சாப்பிட்டு செல்வது சிறந்ததாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது ஈதுல் ஃபித்ர் அன்று நாம் சாப்பிட்டு செல்ல வேண்டும். அதே போன்று ஈதுல் அதுஹா அன்று அந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே நாம் சாப்பிடாமல் செல்வது சிறந்ததாக முஸ்தஹப்பாக இருக்கின்றது. அதே போன்று அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஈதுடைய தினத்திலும் நாம் அதிகமாக தக்பீர்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வை நாங்கள் புகழ வேண்டும். அல்லாஹு அக்பர் என்ற அந்த தக்பீரை நாங்கள் அதிகமாக ஈதுடைய தினத்திலும் சொல்ல வேண்டும். இந்த நாட்களிலும் நாங்கள் அதிகமாக தக்பீர் செய்ய வேண்டும், தக்பீர் சொல்ல வேண்டும். அதே போன்று ஈதுல் ஃபித்ரிலே பிறை கண்ட நாளில் இருந்து இமாம் முசல்லாவுக்கு செல்லும் வரையிலும் தக்பீர் சொல்லப்படும். ஆனால் ஈதுல் அதுஹாவிலே அந்த முதல் 10 நாட்களிலும் தக்பீர் சொல்லப்படும். அதே போன்று ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய அந்த 3 நாட்களிலும் தக்பீர் சொல்ல வேண்டும். இந்த தக்பீர் சொல்லும் பொழுது நாங்கள் கூட்டாக சொல்லக்கூடாது, அவரவர் தனியாக தக்பீரை சொல்ல வேண்டும். இதுதான் சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே போன்று ஈதுக்கு நாம் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே நல்ல ஆடைகளை, நாங்கள் எங்களுக்கு விருப்பமான ஆடைகளை, புதிய ஆடைகள் இருந்தால் புதிய ஆடைகளை உடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அல்லது எங்களிடத்திலே இருக்கக்கூடிய மிக நல்ல ஆடையை அந்த நாளையிலே நாம் உடுத்துக்கொண்டு செல்வது, அணிந்து கொண்டு செல்வது அது முஸ்தஹப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த ஈதுடைய நாளையிலே நாம் மக்களோடு பேச வேண்டும். அந்த மக்களோடு உறவு, எங்களுடைய உறவுகளை எல்லாம் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த தக்பீர் அதாவது ஈதுடைய அந்த தினத்திலே இந்த ஹஜ்ஜுடைய நாட்களிலே சொல்லக்கூடிய தக்பீர் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன்னஹு கான யுகப்பிரு அய்யாமு தஷ்ரீக், ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களிலே அதாவது தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த், இப்படியாக தக்பீர் சொல்ல வேண்டும். இதே போன்று இன்னும் பல வேறு முறைகளும் இருக்கின்றன. அந்த முறைகளிலும் தக்பீர்களை நாம் சொல்லிக்கொள்ளலாம். அதிகமாக தக்பீர் சொல்வதும் ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. இந்த நாட்களிலே அதிகதிகமாக நாங்கள் தக்பீர்கள் சொல்ல வேண்டும். அதிகதிகமாக எங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், இஸ்திஃபார் செய்ய வேண்டும். எனவே இந்த புனிதம் நிறைந்த ஹஜ்ஜுடைய மாதத்தையும் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களையும்
நாளையும் சிறப்பித்து, அந்த அரஃபாவுடைய நாளையும் சிறப்பித்து, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக, நரகத்தில் இருந்து எங்களை பாதுகாப்பு பெற்றவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.